ஹாய் எவ்ரிவான். இந்த வீடியோவில் ப்ரூஸ் நாரிஸ் எழுதின கிளைபர்ன் பார்க் அப்படிங்கிற பிளேயுடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். சரி, இந்த பிளே வந்து நம்ம பேர் என்னது, லொரைன் ஹான்ஸ்பெரியுடைய பிளேயான எ ரைசிங் இன் த சன். இது வந்து 1959 எழுதியிருக்காரு. ஸோ அதனுடைய கண்டினியூஷன் மாதிரின்னு வச்சுக்கலாம், அல்லது அதனுடைய அதுக்கு அடுத்து அப்படிங்கிற மாதிரி, அதாவது ஸ்பீக்கல்னு சொல்ல முடியாது எக்ஸாக்ட்லி. ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இது அமைஞ்சிருக்கும். ஏன்னா அந்த இதில் நடந்திருக்க ஃபிக்ஸ் அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாமே ஹான்ஸ்பெரியுடைய பிளேயில் நடந்த மாதிரி, ஸோ அதில் நடந்த விஷயத்தை இதில் கொண்டு வந்திருப்பாங்க. சில சிக்காகோ சிட்டியில் நடந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸை கொஞ்சம் கொஞ்சம் பேஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். 2010 இந்த பிளே வந்து பப்ளிஷ் ஆகியிருக்கு. ஸோ இந்த பிளேக்காக ப்ரூஸ் நாரிஸ் வந்து 2011 ட்ராமாக்குண்டான புலிசர் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. அதே மாதிரி 2012 வந்து பெஸ்ட் பிளே டோனி அவார்டு இந்த பிளே வாங்கியிருக்கு. மொத்தம் ரெண்டு ஆக்ட் இருக்கும். ஃபஸ்ட் ஆக்ட் வந்து 1959, செகண்ட் ஆக்ட் வந்து 2009. இந்த பிளேயுடைய ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஹான்ஸ்பெரியுடைய பேரண்ட்ஸ் வந்து ஒரு ஹவுஸ் ஒன்று வாங்குறாங்க, அதாவது ஒயிட் நெய்பர்ஹுட், அதை வந்து வாஷிங்டன் பார்க் சப் டிவிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ப்ரூஸ் நாரிஸோடைய இந்த பிளே கிளைபர்ன் பார்க் அப்படிங்கிறது அந்த லொரைன் ஹான்ஸ்பெரியுடைய பிளேயான ரைசிங் இன் சன், அதில் நடந்த விஷயங்கள், அதுக்கு முன்னாடி நடந்தது, அதுக்கப்புறம் நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் நடக்க போகுது. ஸோ இது வந்து லீனா எங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர், இவங்க வந்து ஹான்ஸ்பெரியுடைய பிளேயில் இருக்கிறாங்க. ஸோ அவங்க ஃபேஸ் பண்ணுற சில இஷ்யூஸ், குறிப்பாக ரேஷியல் இஷ்யூஸாக இருக்கலாம், கிளாஸ் இஷ்யூஸாக இருக்கலாம், ஜெண்டர் இஷ்யூஸாக இருக்கலாம். ஸோ இவ்வளோ இஷ்யூஸும் எப்படி ஒரு 50 இயர்ஸ் ஆனாலும் அப்படியே இருக்குங்கிறத மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ நான் என்ன சொன்ன மாதிரி, இந்த ஃபர்ஸ்ட் ஆக்ட் வந்து 1959 நடக்குது. அப்போ அந்த மெயின் கேரக்டர் ரஸ் அண்ட் பெவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒயிட் கப்பல் அந்த கிளைபர்ன் பார்க்கில் இருக்கிறாங்க. ஸோ ரஸ் டாலர், ஒரு 40 late 40s இருக்கிறவங்க. இவங்களுடைய ஒய்ஃப் வந்து பெவ், கெனத் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு பையன் உண்டு. அதுக்கப்புறம் கால் லிண்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஒயிட் மேன் 30s இருக்கிறான். அவனுடைய ஒய்ஃப் வந்து பெட்ஸி லிண்டர், ஒரு லேட் 20s இருக்கிறாங்க. இவங்களுக்கு கேத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு. அப்புறம் ஒரு பிளாக் விமன் 30s இருக்காங்க, அவங்களுடைய நேம் வந்து ஃப்ரான்சின் அப்படின்ட்டு. இவங்க வந்து ஆல்பர்ட் அப்படிங்கிறவங்களுக்கு மேரேஜ் கல்யாணம் ஆகுது. அவங்களுக்கு 3 children இருக்கிறாங்க. ஃப்ரான்ஸ் வந்து ஃப்ரான்சின் வந்து மெய்டாக ஒர்க் பண்ணுறாங்க பெவ் அண்ட் ரெஸ்டோவில் இருக்குது. அப்புறம் ஜிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒயிட் மேன் லேட் 20s, இவர் வந்து ஒரு லோக்கல் பாஸ்டர். அப்புறம் ஆல்பர்ட் சொல்லிட்டேன் இல்லையா, ஃப்ரான்சைனுடைய ஹஸ்பண்ட், அவர் 3 குழந்தை எங்கே இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க அந்த கேரக்டர். அப்புறம் டாம் ட்ரிஸ்கால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒயிட் மேன். அப்புறம் லின்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒயிட் விமன் லேட் 20s இருக்கிறாங்க. அவ்வளோதாங்க மெயின் கேரக்டர். மித்த கேரக்டர்ஸோடைய ரோல் இந்த பிளேயில் வரும்போது நானே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் த யங்கர் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர், இது யாருன்னா பிளாக் ஃபேமிலியை ரெஃபர் பண்ணுது. இவங்க சிக்காகோவில் இருக்காங்க. அவங்க தான் ரஸ் அண்ட் பேவுடைய ஹோமை வாங்குறாங்க. இந்த ஃபேமிலி உள்ள மெம்பர்ஸ் யார் அப்படின்னா, ரைசிங் இன் சன் சொன்ன இல்லையா, அந்த பிளேயுடைய ப்ரொட்டகனிஸ்ட். பட் இவங்க ஸ்டேஜ்லலாம் வரமாட்டாங்க, அதாவது கிளைபர்ன் பார்க் அப்படிங்கிற இந்த பிளேலலாம் அவங்க அப்பியர் ஆகலை. ஸோ இந்த பிளேயுடைய ஃபஸ்ட் ஆக்டில் வந்து அந்த ஒயிட் கப்பிள் ரஸ் அண்ட் பேவ் அவங்க வந்து அந்த கிளைபர்ன் பார்க்கில் இருக்கிறாங்க. இயர் வந்து 1959 சொல்லிட்டேன் இல்லையா, அப்போ தான் அவங்களுடைய ஹவுஸை வந்து அவங்க சேல் பண்ணியிருப்பாங்க, பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக அவங்களுடைய பிளாக் ஹவுஸ் கீப்பரான ஃப்ரான்சின் கூட. அப்போ வந்து பே வந்து அந்த லோக்கல் கிளர்ஜி மேன் ஜிம்மை வந்து இன்வைட் பண்ணியிருப்பாங்க. எதுக்காகனா, அவங்களுடைய ஹஸ்பண்ட் ட்ரெஸ் இருக்கா இல்லையா, அவங்க வந்து அவருடைய பையன், அதாவது நம்ம பேவன் ட்ரெஸ்ஸுடைய பையன் வந்து கெனத் இறந்துருப்பார். அவருடைய இழப்பு தாங்க முடியாமல் அவர் ரொம்ப சேடாக இருக்கிறதுலேருந்து அவரை மேட்ச் பண்ணுறதுக்காக ஜிம்மை கூட்டு வந்திருப்பாங்க. அவங்களுடைய நெய்பர்ஸ், இப்போ இவங்க ஃபேமிலியோட நெய்பர்ஸ் தான் கால் அண்ட் பெட்ஸி லிண்டர் அப்படிங்கிறவங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு என்ன நியூஸ் வருது, இவங்களாம் நெய்பர்ஸ் தான், அவங்க என்ன நியூஸ் வருது அப்படின்னா, இந்த ஃபேமிலியுடைய ஹவுஸ், அதாவது ரஸ் அண்ட் பேவுடைய அந்த ஹவுஸை வாங்கினது யார் அப்படின்னா பிளாக் அப்படிங்கிறது தெரிய வருது.
மோரோவர் அவங்க யார், அந்த ஹான்ஸ்பெரியுடைய பிளேயர் சேர்ந்த யங்கர்ஸுடைய ஃபேமிலி, அவங்க ஃபேமிலி தான் இந்த ஹவுஸை வாங்கியிருக்காங்க. அதில் கார்ல் லிண்டர் அப்படிங்கிற ஒரே ஒரு கேரக்டர் தான் இந்த ரெண்டு பிளேலையும் அப்பியர் ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. குறிப்பாக அவர் தான் அந்த பிளாக் வந்து இந்த ஒயிட் டாமினேட் பண்ணுற அந்த கிளைபர்ன் பார்க் அப்படிங்கிற பிளேஸில் ஹவுஸ் வாங்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காரு. ஏன்னா அவர் தான் ரஸ் அண்ட் பேவை வந்து பேசி ஒரு வழியாக இந்த விஷயத்தை முடிச்சு கொடுத்துருப்பார். ஸோ ரஸ்க்கு வந்து அந்த பிளேஸில் இருக்கிறதுக்கு அவர் விருப்பமே கிடையாது. குறிப்பாக அந்த கிளைபர்ன் பார்க் கம்யூனிட்டியில் இருக்கிறதுக்கு அவர் விருப்பமே கிடையாது. ஏன்னா அவருடைய பையன் வந்து அந்த கொரியன் வார் முடிஞ்சு வந்து மைண்ட்ஸ் டாலரேட் பண்ண முடியாமல் சூசைட் பண்ணி அந்த வீட்டில் தான் இறந்துருப்பான். அதனால் அவள் வந்து அந்த கம்யூனிட்டிலேருந்து எக்ஸ்க்ளூட் பண்ணப்பட்ட மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா அவர் ரீசெண்டாக தான் சூசைட் ஹேங் பண்ணி சூசைட் பண்ணியிருப்பார். உடனே ரஸ் வந்து எல்லாத்தையும் என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, சரி வாங்க வாங்க இந்த வீட்டை விட்டு போயிடுவோம், இந்த இது தேவையில்லை, இந்த பிளேஸே நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிற மாதிரி ஆக்ட் ஒன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ ஆக்ட் டூ வந்து, அதாவது செகண்ட் ஆக்ட் வந்து 2009 ஆஃப்டர்நூன் சாட்டர்டே நடக்கிற மாதிரி அமையுது. ஸோ இந்த டைமில் வந்து லீனா அண்ட் கெவின் அவங்க வந்து ஒரு பிளாக் கப்பல், கிளைபர்ன் பார்க்குடைய பார்க்கில் இருக்கிறவங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒயிட் கப்பலான லின்சே அண்ட் ஸ்டீவை வந்து மீட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க தான் லீனா அண்ட் கெவினுடைய அந்த கிளைபர்ன் பார்க்கில் இருக்கிற அந்த அந்த ரெசிடென்ஸை வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ ரெண்டு கப்பலுமே லாயர்ஸை கூட்டு வந்து பேச நினைக்கிறாங்க. லீனா அண்ட் கெவின் லாயர் யார் அப்படின்னா டாம், அதே மாதிரி லின்சே அண்ட் ஸ்டீவுடைய லாயர் யாருன்னா கேத்தி. ஏன்னா 50 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ அந்த கிளைபர்ன் பார்க் இருக்கு இல்லையா, கிளைபர்ன் பார்க் அது எல்லாமே பிளாக் நெய்பர்ஹுட்ஸ் இருந்துடுறாங்க. கொஞ்சம் எல்லாமே மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இதில் ஸ்டீவன் லின்சேயுடைய டாட்டரான கேத்தி இருக்கா, சாரி லாயரான கேத்தி யார் அப்படின்னா, அந்த ஃபஸ்ட் ஆக்டில் ப்ரெசண்டான கால் அப்புறம் அவருடைய டெஃப் ஒய்ஃபான பெட்ஸே, ஸோ அவங்களுடைய பொண்ணு தான் இந்த கேத்தி. ஸோ இவன் பிறக்கிற அந்த மொமெண்ட்டே அந்த நெய்பர்ஹுட்டை விட்டு இவங்க மூவ் அவுட் ஆன ஃபேமிலி. ஸோ இந்த ரெண்டு கப்பலுமே அவங்களுடைய லாயர்ஸை வச்சு சில செட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது, அதாவது பழைய விஷயங்கள் மாறாமல் அந்த நெய்பர்ஹுட் ஹவுஸ் இருக்கணும், அந்த ஹோம்ஸ்லாம் மெயின்டைன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பிளான் பண்ணும்போது, அதாவது ரீமாடல் பண்ணும்போது, அந்த கான்வர்சேஷன் வந்து வேறு மாதிரி போயிடுது. அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க பேசும்போது அது பெரிய ஆர்குமெண்ட்டாக போய் முடிஞ்சிருது. அப்போ அந்த கெவின் அண்ட் லீனா இருக்காங்க இல்லையா பிளாக் கப்பல், இவங்க ரொம்பவே ஒரீடாக ஃபீல் பண்ணுறாங்க. எப்படி இந்த விஷயங்கள் மறுபடியும் தலை தூக்குது, அந்த ரேசிசம்ங்கிற கான்செப்டை ஏன் லின்சே அண்ட் ஸ்டீவால் இருக்க முடியல, ஏன் அந்த மித்த பிளாக் ஃபேமிலிஸ் எல்லாம் அந்த கிளைபர்ன் பார்க்க விட்டு வெளியே போகணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏன் சொல்கிறாங்க, ஏன் இப்படி அட்டாக் பண்ணுறாங்க, நாங்கள் வந்து இந்த வீடை வாங்கி ரெனோவேட் பண்ணுறோங்கிற பேரில் தானே சொன்னாங்க, பட் ஏன் இவ்வளோ வெஞ்சன்ஸ், இவ்வளோ ஆர்குமெண்ட் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீனா அண்ட் கெவின் யோசிக்கிறாங்க. ஏன்னா இவங்க தான் அந்த பிளாக் கப்பல் சரிதானா. ஸோ இவங்க வந்து அந்த இவங்களுடைய அந்த போர்ஷன் அந்த இதை விஷயத்தை வந்து லின்சே அண்ட் ஸ்டீவுக்கு சேல் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து பழைய விஷயங்கள் மாறாமல் திரும்ப அதே ஆர்குமெண்ட்டில் போகுது. ஸோ இந்த செகண்ட் ஆக்டில் ஒரு கான்ட்ராக்டர் இருக்கார், அவருடைய நேம் வந்து டேன். அவர் வந்து பேக்யார்டை, அதாவது அந்த வீட்டுடைய பேக்யார்டை தோண்டும்போது ஒரு ட்ரங்க் கிடைக்குது. அவர் ட்ரங்க் வந்து புதைக்கப்பட்டிருக்கு அந்த யார்டில், அது கிடைக்குது. அந்த ட்ரங்க்கில் என்ன இருக்குது அப்படின்னா, அந்த ட்ரங்க் வந்து கெனத்துடைய ட்ரங்க் அப்படிங்கிறது தெரியுது. இதுதான் அந்த பிளேயோடைய ஃபைனல் கான்செப்டை. ஸோ கெவின், லீனா, ஸ்டீவ், லின்சே, கேத்தி, அப்புறம் டாம் இவங்கெல்லாம் அந்த வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் டேன் வந்து அந்த ட்ரங்கை ஓப்பன் பண்ணுறார். ஏன்னா இது வந்து கிணத்துடையதுன்னு தெரியுது. அப்போ வந்து இது வந்து கிணத்துடைய சூசைட் நோட் அப்படிங்கிறது தெரிய வருது, அவருடைய ஃபைனல் வேர்ட்ஸ் அப்படின்னு தெரியுது. அதில் என்ன எழுதுகிறான் அப்படின்னா, என்ன எழுதியிருக்கு அப்படின்னு பாருங்கள், 1959 அவன் எழுதியிருக்கான், கிணத்து எழுதியிருக்கான், ஒரு விண்டோ பக்கத்தில் உட்காந்துட்டு இந்த சூசைட் நோட்டை அவன் எழுதியிருக்கான். அப்போது பேவ் என்ட்ரு ஆகும்போது என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது அவங்க அம்மா கேட்குறாங்க. அப்போ வந்து இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் ஒரு ஜாப் இன்டர்வியூக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்லாமல், சரி நான் எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா, அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஐ ரியலி பிலீவ் திங்ஸ் ஆர் அபவுட் டு சேஞ்ச் ஃபார் த பெட்டர். நான் ஒரு சில விஷயங்கள் மாறும்னு நினைக்கிறேன். அந்த விஷயம் மாறுனா அது வந்து ஒரு மிகப்பெரிய மாறுதலுக்கு உண்டான விஷயமாக நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. அதை தான் அவன் வந்து அந்த சூசைட் நோட்டில் அவன் எழுதியிருக்கான்.
அப்போது அவங்க எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, அட்லீஸ்ட் நம்ம இந்த பிளேஸை விட்டு மூவ் அவுட் ஆனோம் அப்படின்னா இந்த பிளேஸ் வந்து ஃபுல்லாக ஒயிட்ஸால் இல்லாமல் எல்லா பீப்புளும் சேர்ந்துருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் போனாங்க. பட் அகெயின் இது வந்து பேக் டு த ஸ்கொயர், எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அதே விஷயங்கள் தான் நடக்குது அப்படி. ஒரு 50 இயர்ஸ் ஆனாலும் அதே விஷயங்கள் தான் நடக்குது அப்படிங்கிறத இந்த பிளே மூலியமாக ப்ரூஸ் நாரிஸ் சொல்லியிருப்பார். ஸோ மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா, த கிளைபர்ன் பார்க் அப்படிங்கிறது ஒரு ஃபிக்ஷனல் நெய்பர்ஹுட் சிக்காகோ, சென்ட்ரல் சிக்காகோவில் இருக்குது. நான் என்ன சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஆக்ட் வந்து 1959லேயும், அதாவது த கொரியன் வார் முடிஞ்சு ஒரு 6 இயர்ஸ் கழிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி செகண்ட் ஆக்ட் வந்து அதே பிளேஸ் தான், 50 இயர்ஸ் கழிச்சு 2009ல் புது ஜெனரேஷன் நியூ ரெசிடென்ட்ஸ் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த கிளைபர்ன் பார்க்குங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ 1950ல் ஒயிட் பீப்புள் அந்த கிளைபர்ன் பார்க்கில் ரெசிடென்ட்ஸாக இருக்கிறாங்க. ரசன் பேவ் அவங்களுடைய சன் கென்னத் வந்து அந்த கொரியன் வார் முடிஞ்சு வீட்டுக்கு வர்றான், அவங்களோட வீடை வந்து சேல் பண்ணலான்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அப்போ அவங்களுடைய நெய்பரான கால் வந்து இந்த ஃபேமிலியை வாங்க, சாரி இந்த ஹவுஸை வாங்க போகிறது யார் தெரியுமா, ஒரு பிளாக் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆக்ட் டூ வந்து அதே வீடு தான், 50 இயர்ஸ் கழித்து அந்த கிளைபர்ன் பார்க் வந்து ஒரு கிளைபர்ன் பார்க் அந்த பிளேஸ் ஃபுல்லாகவே பிளாக் நெய்பர்ஹுட்டாக மாறிடுது. அப்போ ஒரு ஒயிட் கப்பிலான ஸ்டீவன் லென்ஸே அந்த வீடை வாங்க வர்றாங்க, ஒரு புதுசாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்க்கு வர்றாங்க. பட் அவங்க நடந்ததா இல்லையா அப்படிங்கிறத இந்த பிளேயை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 50 இயர்ஸ் கழிச்சுமே இந்த பிளேசஸ் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத காட்டியிருப்பார் ப்ரூஸ் நாரிஸ். மெயின் கான்செப்ட் ரெண்டு ஆக்டு, சிக்காகோ தான் செட்டிங்கு, பட் டைம் பீரியட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஒரு 50 இயர்ஸ் கழித்து அதே பிளேஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணப்படுது அப்படிங்கிறத ரெண்டு ஆக்டில் சொல்லியிருப்பாங்க. மெயினாக அந்த ஹோமுடைய ஹிஸ்டாரிக்கல் இன்டெகிரிட்டியை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு சில பில்டிங் பிளானை அந்த கப்பிள்ஸ் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி, 50 இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி பேசப்பட்டிருக்கு, அதே 50 இயர்ஸ்க்கு அப்புறம் எப்படி நடந்திருக்கு, சில விஷயங்கள் மாறவே இல்லை. அது வந்து பிளாக் பீப்புள் அந்த ஹவுஸை வாங்கியிருந்தாலும் ஒயிட் பீப்புள் வாங்கி அந்த பிளாக் நெய்பர்ஹுட் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடாது, ஒயிட்ஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க சில பிளான் மாற்ற நினைக்கிறாங்க இல்லையா. அதுதான் இந்த கிளிபர்ன் பார்க் அப்படிங்கிற பிளே மூலயமா நம்ம டிராமட்டிஸ்ட் சொல்ல நினைக்கிறாரு. இவர் வந்து ஃபேமஸ் அமெரிக்கன் பிளே ரைட் ப்ரூஸ் நாரிஸ். ஸோ இதான் இந்த பிளேயோடைய சம்மரி. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.